ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் பத்மா ஹோம் ஃபேஷன். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா, காராமணி ரசம் தான். இது வந்து தட்டை பயிர் ரசம்னு சொல்லுவாங்க. இந்த காராமணி வந்துட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த காராமணி நம்மளுக்கு தேவைப்படாது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது கிரேவிக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். அதோட தண்ணி வேஸ்ட் ஆகாமல் வந்துட்டு நம்ம ரசம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இதுதான் அதோட தண்ணி, பாருங்க. வடித்து வச்சுருக்கேன் நான், பாத்திரத்தில் வந்து வடித்து வச்சுருக்கேன். இப்போ தான் வேக வச்சு வச்சேன், வடித்து வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன வந்துட்டு மசாலா வேணும் நம்ம அரைக்கிறதுக்கு ரசத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க இங்கே பாருங்க, ரசத்துக்கு வந்துட்டு நான் கொஞ்சோண்டு ஒரு எலுமிச்சை அளவு, புளி, ரெண்டு தக்காளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எப்படி பிசைஞ்சிட்டு அந்த தண்ணியை வந்து அந்த கரைச்சலை வந்துட்டு அந்த தண்ணியோட தான் நம்ம கலக்க போகிறோம். அது ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள வந்து நம்ம மசாலா வந்துட்டு அரைக்கிறதுக்கு வந்துட்டு ரெடி பண்ணலாம். இப்போ மிக்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் வந்துட்டு எங்க பாருங்க மசாலாலாம் இருக்கு. ஒரு டீஸ்பூன் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்துட்டு மிளகு மிக்சியில் போட்டுக்கோங்க அரைக்கிறதுக்கு. ஒரு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஜீரகம் எங்க பாருங்க, ஒரு வந்துட்டு ஆறேழு பூண்டு, ஆறேழு பூண்டு பல்லு, ஒரு மூணு காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் வந்துட்டு மிக்சியில போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போறோம். இங்க பாருங்க, வேக வச்ச தண்ணியில வந்துட்டு புளியும் தக்காளியும் சேர்ந்து கரைச்சி வச்சிருக்கேன். அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம வடிச்சுக்கலாம். இதில் அப்படியே நான் வடிச்சிடுறேன். நான் திருப்பி இன்னொரு தடவை வந்துட்டு இந்த கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். மறுபடியும் வந்துட்டு கரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து ஊற்றுடுறேன். நான் புளியெல்லாம் எடுத்துட்டேன், நல்லா வடிகட்டிட்டேன். அவ்வளோதான், எனக்கு இவ்வளோ தண்ணி போதும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டோம் இல்லையா, அதை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த மசாலாவையும் இதுலேயே போட்டு கலக்கிடுங்க. நல்லா கலக்கிடுங்க, மசாலாலாம் நல்லா கலந்துடும். இனிமேல் நம்ம தாளிக்க வேண்டியது தான் ரசம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திக்கோங்க, கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கடுகு, ரெண்டு காஞ்ச மிளகாய். கடுகெல்லாம் வெட்டிச்சு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. தாளிச்சுதான் வந்துட்டு இந்த இதுல ரசத்துல வந்துட்டு கொட்டுக்கணும். நான் சால்ட் போடல, நீங்களும் சால்ட் போட்டுக்கோங்க, வேணான்ற அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பு பத்த வச்சுக்கோங்க. பத்த வச்சுட்டு கொதிக்க விடுங்க, நல்ல ரசத்தை வந்துட்டு கொதிக்க விடுங்க. பாருங்க ரசம் நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்குது. பாருங்க நல்லா வந்துட்டு பொங்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாம். இந்த ரசம் ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். நம்ம எப்பவுமே வந்துட்டு தக்காளி ரசம் இதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, இந்த தண்ணி வந்துட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்மளுக்கு. காராமணியோட தண்ணி வந்துட்டு வேஸ்ட் ஆகாம இந்த மாதிரி ரசம் வச்சு குத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உடம்புக்கும் நல்லது. நமக்கு வந்துட்டு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரசத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பாடு நல்லா இருக்கும், நல்லாவும் சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வந்துட்டு செஞ்சு கொடுங்க உங்க குழந்தைங்களுக்கு.
கொதிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் வந்துட்டு பாருங்க, ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக அந்த மாதிரி பபிள்ஸ் வர மாதிரி பார்த்தீங்க தெரிஞ்சிச்சுன்னா வந்துட்டு கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், பபிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. பாருங்க பபிள்ஸ் வந்துருச்சு. நம்ம மேலே வந்து கொத்தமல்லியை போட்டேன் நான். கொத்தமல்லியை போட்டு ஒரு தடவை நம்ம வந்துட்டு நல்லா கலக்கிடலாம். அவ்வளோதான், பாருங்க நம்ம வந்துட்டு ரசத்தை இறக்கி வச்சு. இந்த ரசம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறதா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் வாட்சிங் வீடியோஸ். அண்டில் தென், பை ஃப்ரம் பத்மா ஹோம் ஃபேஷன். பாய் பாய்.